இன்னைக்கு நம்ம டெமி அஃபிஷியல் லெட்டர் பார்க்க போகிறோம். இது முக்கியமாக சீனியருக்கானது, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அரசு அல்லது அரசு போன்ற அமைப்பு அலுவலர் மற்றொரு அலுவலருக்கு பெயர் முகவரியிட்டு ஒரு குறிப்பிட்ட பொருள் குறித்து உடனடி தனி கவனம் ஈர்க்க எழுதும் கடிதம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஸ்பெசிஃபிக்காக அனுப்பக்கூடிய ஒரு லெட்டர் தான் இது, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மூணு லெட்டரை விட இது ரொம்ப ஈஸியானது. அது என்ன, எப்படி, என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போது கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கலாம், சரிங்களா? எப்போவுமே நமக்கு டைப்ரைட்டிங்கில் ரெண்டு பேப்பர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்பீட் பேப்பரு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் அண்ட் லெட்டர், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது லெட்டர் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ லெட்டரை எப்படி கால்குலேட் பண்ணணும், நிறைய மிஸ்டேக் வரக்கூடியது லெட்டர் தான். ஸ்டேட்மெண்ட் கூட ஓரளவுக்கு எல்லாருமே போட்டுடுறாங்க, ஆனால் லெட்டரில் நிறைய ஃபால்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம போடணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது கால்குலேஷன் போடலாம், பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட லெட்டர் கவுண்டிங் 24 லெட்டர்ஸ் இருக்கும். நார்மலாகவே எப்போவுமே 24 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ 24. ஸோ பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இதுவும் சேம் 24 லெட்டர்ஸ் தான் இருக்குது. நான் கவுண்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதோட கால்குலேஷனை போட்டுக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதுக்கான ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டிகிரி கால்குலேட் பண்ணுவோம் இல்லைங்களா, 10 to 70 டிகிரி தான் நம்ம இதில் கால்குலேட் பண்ணுவோம். செகண்ட் பேப்பரில் இங்கிலீஷ் லெட்டர் பொறுத்த வரைக்கும் 10 to 70 தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் மார்ஜின். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் லைன் ஸ்பேசிங்கில் நம்ம எப்போவுமே மார்ஜின் செட் பண்ண உடனே சிங்கிள் லைன் ஸ்பேசிங்கில் நம்ம மாற்றிக்கணும். நம்ம மெஷினோட பொசிஷனை சிங்கிள் லைன் ஸ்பேஸில் மாற்றிக்கணும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 24 லெட்டர்ஸு கால்குலேஷனை பாருங்கள். அதாவது 70 நம்மளோட மார்ஜின், 70 ப்ளஸ்ஸு 10 to 70 டிகிரி, அதில் 70 போட்டாச்சு. மார்ஜின் வந்து ஒரு 10, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா நமக்கு 80 கிடைக்கும். இது எப்போவுமே ஸ்டேட்மெண்ட்லேயும் சரி லெட்டர்லையும் சரி ஹெட்டிங் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்படி தான் நம்ம போடுவோம். சென்டர் படுத்தணும், சென்டர் இந்த மாதிரி போடணும் அப்படின்னாவே இப்படி தான் போடுவோம், சரிங்களா? 80 மைனஸ் இங்கே இருக்கிற 24 லெட்டர்ஸ் 56, 2 டிவைட் பண்ணால் 28 டிகிரி. ஸோ இந்த 28 டிகிரியை தான் நம்ம இங்கே போடுறோம். இந்த ஜீன்ற லெட்டரை 28 டிகிரியில் நம்ம டைப் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச உடனே கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹெட்டிங்கு எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். அடுத்து ரெண்டு லைன் ஸ்பேசிங் விடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 24 லெட்டர்ஸ் தான் இருக்குது. சேம், எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இப்போ நம்ம எப்படி இங்கே கால்குலேஷன் போட்டோமோ அதே தான். இல்லைனா நீ போடவே தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற 28 டிகிரியில் நம்ம ஜி அடித்தோம் இல்லையா, அதே மாதிரி பின்ற லெட்டரை 28 டிகிரியில் டைரெக்டாக அடிச்சுக்கலாம். வேறு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இந்த மாதிரி ஒரே சேம் லெட்டராக இருந்ததுன்னா இப்படி அடிச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லைன் ஸ்பேசிங் விடணும். இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா டாக்டர், இது வந்து ஒரு புள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். எஸ் புள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும் நேமுக்கு முன்னாடி. அடுத்தது கமா போடணும், ஒரு ஸ்பேஸு. எம்டி அவங்களோட பொசிஷனுக்கு வந்து எம்டி போட்டுட்டோம், புள்ளி வச்சுட்டு கமா போட்டுட்டோம், அவ்வளோதான். அதுக்கடுத்தது டைரெக்டாக இந்த இங்கே இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது டைப் பண்ணிக்கணும். அடுத்தது டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இதையும் 10 டிகிரியில் தான் டைப் பண்ணணும். அதுக்கு நேராக இந்த சென்னை அதோட 606 அப்படின்ற இந்த எண்ணையும் டைப் பண்ணிக்கணும், சரிங்களா? அடுத்தது இதுக்கப்புறம் தான் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விடணும். இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 2 லைன் ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் டிஓ நம்பர் இதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேராக தான் டேட்டட் த அப்படின்றத டைப் பண்ணணும் எப்போவுமே, சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 டிகிரியில் டைப் பண்ணிவிடுவோம் இந்த லெட்டரை பொறுத்த அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக டைப் பண்ணும்போது இது ரெண்டையும் இதுக்கு நேராக டைப் பண்ணவும் நம்மளே கால்குலேஷன் போட முடியாது. இங்கே இருக்கு இல்லையா, இந்த மூணில் எது மேக்ஸிமம் லெட்டர் வருதோ அதுக்கு நம்ம கால்குலேஷனை போட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மேக்ஸிமம் லெட்டருக்கு நேராக என்ன டிகிரி வருதோ அதுக்கு நேராக தான் இங்கே மீதி இருக்கிற லெட்டர்ஸையும் டைப் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம இதோட கால்குலேஷன் பார்க்கலாங்களா? இப்போது 24 டிகிரி இருக்குது, 70 24 லெஸ் பண்ணிக்கோங்க. 70 மைனஸ் 24 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 46, ஓகேங்களா? 46 டிகிரி,
ஓகேவா? ஸோ இந்த 46 டிகிரியை தான் நம்ம இங்கே டைப் பண்ணணும். இந்த டீன்ற லெட்டரை 46 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன லெட்டர் டைப் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் இதுக்கும் டைப் பண்ணணும், இதுக்கும் டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிடுச்சு. ரெண்டு லைன் ஸ்பேஸ் போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 10 டிகிரியில் டைப் பண்ணுறோம். டியர் திரு அப்படின்றது, திருவுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நேமுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் வரும். இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்தாவே எப்போவுமே நம்ம 20-60 டிகிரி தான், இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதை டைப் சப்ஜெக்டும் ரெஃபரன்ஸையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்டுக்கு இது முடித்த உடனே ரெண்டு ஸ்பேஸு, ரெஃபரன்ஸ் டைப் பண்ணிவிட்டு அது முடித்த உடனே ரெண்டு ஸ்பேஸ் விடக்கூடாது. அதுக்கடுத்தது இந்த ஐஃபன் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஐஃபன் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு ஸ்பேஸ் விடணும். இப்போ நம்ம ஐஃபன் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடில் 24 லெட்டர்ஸில் இந்த 6 லெட்டர் லெஸ் பண்ணி அதுலேருந்து வர லெட்டரை இந்த 28 வந்து ஆட் பண்ணிப்போம். நீங்கள் உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இதுக்கு எப்படி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு எப்படி நம்ம சென்டர்படுத்தணுமோ அதே மாதிரியே நம்ம இதை சென்டர்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ நான் டைரெக்டாகவே சென்டர்படுத்துது எப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் இருக்குது. சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர் அப்படின்னாலே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு என்ன பண்ணோம் அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து 70 மார்ஜின் ஒரு 10 ப்ளஸ்ஸு 80. இப்போ எத்தனை லெட்டர் இங்கே இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போது மைனஸ் 6 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 74 கிடைக்கும். 74 டிவைடட் பை 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 37 டிகிரி. ஸோ 37 டிகிரியில் நாம் இந்த ஐஃபன்ஸை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது டைரக்ட் மெத்தட், அப்படியே டைரெக்டாக எப்பவும் போடுற மாதிரி. நான் இதில் போன லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 24 டைரெக்டாக லெஸ் பண்ணி இந்த 28 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படியும் போடலாம், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அப்படி போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? டைமை எப்படி உங்களுக்கு குறைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஈஸியாக எது இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு கால்குலேஷன் போட்டாச்சு, 37 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு லைன் ஸ்பேசிங் ரெண்டு விடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேராகிராஃப் அப்படின்னாலே 15 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த பேராகிராஃப்க்கு வரும்போது அதுவும் 15 டிகிரியில் தான் ரெண்டு ஸ்பேஸ் விடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் டைப் பண்ணிடுறோம். 15 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃபை செகண்ட் பேராகிராஃபையும் முடிச்சிடுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா ரெண்டு லைன் ஸ்பேஸையும் விடுறோம். யுவர்ஸ் சின்சியர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யுவர்ஸ் சின்சியர்லி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 16 லெட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? யுவர்ஸ் சின்சியர்லி. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அது கால்குலேஷன் போட்டுக்கலாம். 70-16 லெஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 54 கிடைக்குதா? 70-16 லெஸ் பண்ணிங்கன்னா 54 டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த 54 டிகிரியை தான் இவர் சின்சியர்லி அப்படின்ற ஒய்ன்ற லெட்டரை இந்த 54 டிகிரியில் நம்ம டைப் பண்ணோம். அடுத்தது 4 ஸ்பேஸ் விடணும் எப்போவுமே. இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடில் இந்த மாடலில் இங்கே 4 ஸ்பேஸ் விடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் எது மேக்ஸிமம் லெட்டரோ அதை வச்சு தான் இதை சென்டர்படுத்தணும். இப்போ நமக்கு வந்து இதுதான் மேக்ஸிமம் லெட்டர், இதை வச்சு தான் நம்ம இதை சென்டர்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், 16 10 லெஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போது லெஸ் பண்ணிக்கலாம், 16-10 லெஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது, 6-6 2 டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு 3 கிடைக்குது, 3. ஸோ இந்த 3 என்ன பண்ணணும் அப்படின்னா 54, இந்த 54 கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 54+3 எவ்வளோ கிடைக்குது, 57. ஓகேங்களா? ஸோ இந்த 57 டிகிரியில் தான் இந்த ஓப்பன் த ப்ராக்கெட்டை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம இதை சென்டர்படுத்துகிறோம். இன்கேஸ் ஒரு வேளை இந்த நேம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, இது சின்னதாக இருக்குன்னா நம்ம நேமை கால்குலேட் பண்ணி அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தான் இதை லெஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து இவர் சின்சியர்லி தான் லென்த்தாக இருக்குது, அதனால் இதுக்கு தான் இதை சென்டர்படுத்துகிறோம். ஓகேங்களா? எப்படி கால்குலேஷன் போடுறதுன்னு நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு இதுவும் இந்த ஈக்குவேஷனுக்கு இதுவும் நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே 4 ஸ்பேஸ் விட்டாச்சு, அடுத்தது இந்த நேம் டைப் பண்ணிட்டோம், அடுத்தது 2 ஸ்பேஸ் விடுறோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 லெட்டர் டைப் பண்ணுறோம். 2 பார்த்தீங்கன்னா 10 டிகிரியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 10 டிகிரியில் கண்டிப்பாக 10 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து வர எல்லா லெட்டர்ஸுமே 10 டிகிரியில் தான் டைப் பண்ணோம்.
டைப் பண்ணிட்டு ஃபோர்ட் எஸ்டி டாட் ஜார்ஜ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது எப்பவுமே, இது அப்படியே தான் போடணும். இங்கே இந்த இடத்துல ஒரு லெட்டர்ஸில் வரும், அதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம போடணும், அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே வந்தாலும் ஃபோர்ட் எஸ்டி ஜார்ஜ் அப்படின்னு இருந்தாலே அதை டைரெக்டாக அப்படியே போட்டுக்கணும். இங்கே இருக்கு இல்லைங்களா ஐஏஎஸ் அப்படின்றத, அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்தது இதுதான் நம்ம பார்த்தது, ரொம்ப ஈஸியான லெட்டர் பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா எனக்கு என்னோட அந்த கொரீஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ. ஸ்டேட்மெண்ட்டில் வந்து புது புது லெட்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் டைப் பண்ணி கேட்டிருக்கீங்க, எக்ஸசைஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க அது சொல்லித்தாங்க அப்படின்னு நிறைய எக்ஸசைஸ் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நான் எல்லாத்தையுமே எல்லா லெட்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இன்னும் ஒரு ரெண்டு லெட்டர் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ப்ரொசீடிங் லெட்டர் ஒன்று இருக்குது சீனியருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா வெறும் அஃபிஷியல் லெட்டர் மட்டும் இருக்குது. அது கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வரும், நடுமத்தில் சென்டரில் கோடு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எப்பவும் போல் ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷனை நான் போட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ.